ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டாக்டர் அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். இவங்க மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர். ஸோ ரெண்டு துறையிலையும் வல்லுநராக இருக்கக்கூடிய தீபா அருளாளன் மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரில் வந்து மேடமை தாராளமாக சந்திக்கலாம். ஜோதிட ரீதியான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தராங்க. மருத்துவ ரீதியாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு வல்லுநர் அப்படின்னே சொல்லலாம். மேடமை சந்திச்சு இன்னிக்கான டாபிக் பற்றி பேசிடலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், நிறைய பொது விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா கால் விரல் பொது பலன் மேம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக காலில் விரல் வந்து அமைஞ்சிருக்கும். அஞ்சு விரலும் ஒன்றா அமையறதில்லை அப்படின்னு பழமொழியெலாம் கூட சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கட்ட விரலுக்கு பக்கத்து விரல் பெருசாக இருந்தால் பெண்கள் பொதுவாக அடங்க மாட்டாங்க, டாமினேட்டடாக இருப்பாங்க அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி விரல் பலன் அப்படின்னு நிச்சயமாக தொன்று தொட்டு இருக்குது. அந்த விரல் பலன் பற்றி பொதுமக்களுக்காக நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். கரெக்டு தாம்மா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாமுத்திரிக லட்சணத்தில் வந்துடும். பட் இந்த டோஸை வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்கள் தான் வந்து அழகாக பிரிச்சிருக்காங்க. எப்படி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இஜிப்சியன் டோ அப்படின்னு பிரிச்சிருக்காங்கம்மா. அந்த இஜிப்சியன் டோ அமைப்புள்ள கால்கள் வந்து பார்த்திங்கன்னா உலக மக்களில் 50% மக்களுக்கு அந்த இஜிப்சியன் டோ தான் இருக்குது அப்படின்றாங்க. அந்த இஜிப்சியன் டோனா என்னென்னமா, கால் கட்டை விரல் பெருசாக இருக்கும், மீதி எல்லாம் கம்பேரிட்டிவ்லி அப்படியே ஸ்லோப் டவுன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டு வருது. இது பெரும்பாலான மக்களுக்கு இருக்குது. சரி, இந்த மாதிரி இஜிப்சியன் டோ இருக்க மக்களுடைய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்மா, இவங்க வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பாசம், ரொம்ப கருணை, ரொம்ப நேசம், ஒரு சாஃப்ட் மைண்டட் பர்சனாலிட்டிஸ், யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க, யாரையுமே வதைக்க மாட்டாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தேமேன்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, சிவனேன்னு இருக்கிறது, அந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ். ஒரு சிலர் வந்து பாருங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப்பும் செய்வாங்க, ஒரு சிலர் உதவி செய்ய போய் நம்மளுக்கு உபத்திரம் எதுக்குடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வழியே யாராவது கேட்டாங்கன்னா கூட வாங்க, இப்போ ஒன்றும் இல்லைம்மா, ஒரு அட்ரஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அட்ரஸ் எங்கே அப்படின்னு பக்கத்தில் இருந்தால் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஜிப்சியன் டோ மக்களோட ஒரு குணாதிசயங்கள். அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்சியராக சம்பாதிக்கணும், தான் உண்டு தன் குடும்பம் உண்டு, குடும்பத்தில் இருக்கவங்களோட மேன்மைக்காக நம்ம உழைக்கணும், போராடணும், நல்லது செய்யணும். இந்த மாதிரியான மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஜிப்சியன் டோ அப்படின்ற கேடரில் பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு கட்டவரல் பெருசாக இருக்குது, அதுக்கு அப்படியே ஸ்லோப் ஆகுது, இது இஜிப்சியன் டோ. ரெண்டாவது ஒரு வித பாதத்தை பிரிக்கிறாங்க, அதாவது கால் விரல்களை பிரிக்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமன் டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோமன் டோ அப்படிங்கிறது என்னென்னா கட்டை விரல், அதுக்கு பக்கத்தில் இருக்க ரெண்டு விரல், இந்த மூணு விரல் வந்து ஒரே சீராக இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ரெண்டு விரல் கொஞ்சம் லைட்டாக ஸ்லாண்டிங்காக வந்து இறங்கியிருக்கு. இதை தான் வந்து ரோமன் டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோமன் டோவில் இருக்க மக்களோட குணாதிசயங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே தைரியமானவங்க, அட்வென்ச்சர்ஸ், அதாவது ரொம்ப த்ரில்லிங்காக எங்கன்னா போகணும், இந்த ட்ரக்கிங் போகணும், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பிஸ்னஸ் ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் கூட ஒரு பொண்ணு ரோமன் டோவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு வந்து நாலு பேர் முன்னாடி நின்று பேசுறதுக்கு யோசிக்காது, 1000 பேர் இருக்க சபையில் அழகாக பேசும், பெருசாக தேவையில்லாமல் வைக்கப்படாது, ஒரு தைரியமான பொண்ணாக இருக்கும் இந்த ரோமன் டோ இருக்க பொண்ணு அப்படின்றாங்க. அதுக்கும் மேலே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களாம். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது கேட்டாலும் செய்வாங்களாம், என்ன கேட்டாலும் என்னால் என்ன முடியும் அதை நான் செய்வேன், என்னால் முடியாதையும் நான் யோசிப்பேன் செய்யறதுக்கு அப்படின்ற பர்சனாலிட்டி அப்படின்றாங்க. அதே மாதிரி பாருங்கம்மா, இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்குமா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும், தன்னை வந்து நல்லா அலங்கரிச்சிக்கிறதுக்கு, நீட்டாக இருக்கிறதுக்கு பிடிக்கும், ஒரு நல்ல பிஸ்னஸ் உமனாக, ஒரு நல்ல பேச்சாளராக, சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு பேர் சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸாக இந்த ரோமன் டோ கால் அமைப்பு இருக்கவங்க இருப்பாங்களாம்மா. மூணாவது வந்து பாருங்கள் கிரீக் டோ அப்படிங்கிறாங்க. இந்த கிரேக் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இப்போ படிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரீக் டோ, அந்த கிரீக் கல்ச்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான கல்ச்சர் அப்படிம்பாங்க. அதாவது மற்றவங்க வியக்கத்தக்க ஒரு நாகரீகம் பொருந்திய ஒரு கலாச்சாரம் தான் கிரேக்க கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரீக் டோ பற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி அதாவது கட்டை விரல் நார்மலாக இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்க விரல் நல்லா ஹைட்டாக இருக்குது, மீதியெல்லாம் கம்பேரிட்டிவ்லி வந்து
கம்மியாயிட்டே போகுது, அதனோட ஸ்லாண்டிங் ஆகிட்டே போகுது. இதை தான் வந்து கிரீக் டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரீக் டோ இருக்க பர்சனாலிட்டிஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல புத்திசாலியானவங்க, நல்ல செலவு பண்ணக்கூடியவங்க, நல்ல காமெடியாக பேசக்கூடியவங்க, நல்ல வந்து வெளியே போகணும், வெளியே சுத்தணும், வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணக்கூடியவங்க, பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும், சம்பாதிக்கணுன்றது ரொம்ப பிடிக்கும், அதுக்கும் மேலே நல்லா ட்ராவல் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டாமினேட்டிங்காக இருக்க பர்சனாலிட்டிஸ் அப்படிம்பாங்க. அதாவது நான் சொல்கிறேன், நீ கேளு, உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நிறைய தெரியும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகத்தில் புதன் ஆதிக்கம் இருக்கவங்கள அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது புதன் ஆதிக்கம் இருக்க ஜாதகமாக இருந்தால் பெருசாக 100 பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, அவங்க 2 பேர் பேச்சை கூட கேட்குறது ரொம்பவே கஷ்டமாக. காரணம் என்ன அப்படின்னா, புதனே வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலியான கிரகம். ஒரு விஷயத்தை ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணாமல் பலவிதமான கோணங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த புதன் வந்து ஆதிக்கமாக இருக்கவங்க யோசிப்பாங்களாம். பலவிதமான கோணங்களில் யோசித்து அவங்க புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்களாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புதன் ஆதிக்கமாக இருக்க ஜாதகத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில் போவாங்க. இந்த சினிமா, நாடகம், இந்த மாதிரி கதை, திரைக்கதை, வசனம், இந்த மாதிரி விஷயத்துலலாம் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களும், இந்த கிரீக் டோ இந்த விரல் அமைப்பு இருக்க மக்களும் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா. யார் பேச்சும் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஒரே ஒருத்தர் சொல்லுவாங்களே, நீ என்ன இப்படி சொல்கிற, உன்னை விட 10 மடங்கு எனக்கு தெரியும். ஸோ ஒரு இந்த படத்தில் சொல்லுவாங்களே, ரம்ணா படத்தில், எனக்கு தமிழில் பிடிக்காது மன்னிப்பு அப்படின்ற வார்த்தை அப்படின்னு. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் அட்வைஸ் அப்படின்றது சுத்தமாக பிடிக்காதான். ஏன்னா அவங்களே பெரும்பாலும் பர்ஃபெக்டாக செய்வாங்களாம். இது வந்து பாருங்கள், உலகத்தில் ஏறக்குறைய 22% மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேக்க பாதை, அதாவது விரல் அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. கடைசியில் இன்னொரு கால அமைப்பு சொல்கிறாங்க, இதை வந்து பெசன்டோ அப்படின்றாங்க. பெசன்டோ அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து பொதுவாக சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, 5 விரலும் ஒன்றா இருக்கிறது, ஒன்றா இருக்குமா? இருக்காது இல்லை, அஞ்சும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ கூட நீங்கள் பேசும்போது கேட்டிங்க. ஆனால் இந்த பெசன்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா கைவிரல் இல்லை, கால் விரல் அஞ்சும் ஒரே சீர்கோ, ஒரே நேர்கோட்டில் ஒரே சீராக இருக்குமா. இந்த மாதிரி இருக்கவங்க வந்து என்னென்னா பெசன்டோ அப்படிம்பாங்க. இந்த பெசன்டோ அமைப்பு இருக்கவங்க எப்படின்னா, திடீர்னு கோவப்படுவாங்க, அதாவது சட்டுன்னு கோவப்படுவாங்க, சட்டுன்னு சமாதானம் ஆகிடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கும் மேலே இது வந்து கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குமா. அதாவது ஒரு 100 பேர் பெசன்டோ இருக்கவங்க இருக்காங்க அப்படின்னா 10 பேருக்கு வந்து சடன் சடனாக உணர்ச்சி வசப்படுறது அப்படின்றது இருக்குமா. மீதி 90 பேருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேவை மனப்பான்மை அப்படின்றது இருக்குமா. ஒரு நம்மளாம் நிறைய நாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பனையான ஒரு வாழ்க்கை, கற்பனையான ஒரு உலகம் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் ஒரு ஆசைப்படுவோம் பார்த்திங்களா. அந்த மாதிரியெல்லாம் இவங்க இருக்கவே மாட்டாங்களாம். ப்ராக்டிக்கலான மனுஷங்களாம். ஏதாவது இது ஆசைப்பட்டால் கிடைக்குதா? கிடைக்காது. கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் நான் ஆசைப்படுவேன். இது கிடைக்காது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், நான் எதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு ஒரு யதார்த்தவாதிகளாக சொல்கிறாங்க இந்த பெசன்டோ இருக்கவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சேவை மையங்களில் சேவை செய்கிறது ரொம்ப பிடிக்குமா. ஒரு பெரிய கோட்டீஸ்வர வீட்டில் பிறந்தாலும் எனக்கு பெருசாக பணத்து மேலெல்லாம் பெருசாக ஈடுபாடு இல்லை, எனக்கு சேவை செய்கிறது தான் ஈடுபாடு அப்படின்னு விருப்பப்படுவாங்களா. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு அப்படின்றதும் ஒரு கிடையாது. பிறப்பால் நம்ம எல்லாருமே சமந்தான். பெருசாக வந்து ஜாதி, மதம், வசதி, வாய்ப்பு, படிப்பு இதெல்லாம் வச்சு பிரிவினை அப்படின்றது இருக்கக்கூடாது, பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்றத மற்றவங்களுக்கு உணர்த்துவாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இந்த மாதிரி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெசன்டோ இருக்க பர்சனாலிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவை மையங்களில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அநாத ஆசிரமங்களில், ஒரு ஓல்டேஜ் ஹோமில், அந்த மாதிரி இடத்துல, இல்லை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சர்வீஸில் இருப்பாங்களா. நிறைய சேவை செய்கிறதுலேயே அவங்களோட லைஃப்பை வந்து அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையினோட லட்சியம், இது தான் எனக்கு சந்தோஷம், இது தான் எனக்கு நிம்மதி, இது தான் எனக்கு திருப்தி, நான் பிறந்ததே இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களாம்மா இந்த பெசன்டோ இருக்க மக்கள். ஸோ இந்த மாதிரி இத்தனை வகையாக வந்து நம்ம கால் பாத அமைப்பை பிரிச்சுருக்காங்கம்மா. ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். கால் பாத அமைப்பு இத்தனை வகைகள் இருக்குது, இத்தனை விஷயங்களை பிரிச்சிருக்காங்க அப்படின்றது நீங்கள் சொல்கிறதன் மூலமாக தான் நமக்கு தெரியுது. ஒரு நல்ல தகவல் கொடுத்தீங்க மேம். நன்றி. நன்றி.